उपवास दिन महिमान कार्य जप वलमिया उपवास अंधकार शक्ति क्रिया वल अधिकार
அந்த ஒன்று நம்மை சேதப்படுத்தா ஒன்று நம்மை சேதப்படுத்த இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப விசுவாசிக்கிறவங்க இங்க இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது உற்சாகமே எனக்கு இல்லை. நிஜமா சொல்ல இன்னைக்கு உற்சாகத்திலே பார்க்க முடியல. நம்மை ஒரு சிலரா இருந்தாலும் ரெண்டு எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தில் கூடுவார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கேன். நம்ம யாருக்கு தேடி வந்திருக்கோம்? ஆண்டவர் இருக்கார். ஆர் வந்தாலும் போராட்டி இயேசு. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய கண்களுக்கு முன்பு விலையே பெற்றது. அப்ப நம்ம செய்கிற ஜபமோ தேவனை துதிக்கிற விதமோ எப்படி இருக்கும்? ஆள் நிறைய இருந்து சத்தம் போட்டாதான் சத்தம் வெளியே போகுமா? தேவனை துதிக்க முடியுமா? தேவனை கனப்படுத்த முடியுமா? இல்லை. நம்ம ஒரு சிலராக இருந்தா அந்த இடத்தை கத்தர அசைக்க முடியும். தேவன் கிரியை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு இந்த காலை வேலையில நம்ம எப்படி துதிச்சோம்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், செய்தியை தான் கேட்க வரேன். செய்தி கேட்க கேட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான் அப்படி சொல்லலாம். இல்லை, தேவன் செய்தியை எதுக்கு நம்ம தேவன் நம்மளோட பேசுறாரு தெரியுமா? நம்மளை தேவனுக்குள்ள கட்டி எழுப்பதா. நம்ம எப்படிலாம் ஜபிக்கலாம், எப்படிலாம் துதிக்கலாம், எப்படிலாம் பிசாசோட யுத்தம் பண்ணலாம், எப்படிலாம் ஆவிக்குரிய காரியத்தை நம்ம வளரணுன்றதுக்கு தான் தேவனுடைய செய்தி. எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம், எப்படி விசுவாசத்துல இருக்கலாம், எப்படி தேவனுடைய வல்லமையை பெறலாம் என்பதற்கு தான் செய்திகள். ஆனா இதை கேட்கிற நம்ம நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறணும்? எவ்வளவு நாள் நம்ம செய்தியை கேட்டுட்டே இருந்தா இதே போதும் சொல்லி திருப்தி அடைஞ்சா நம்மளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? ஆண்டவருடைய சித்தம் நம்ம ஒவ்வொருவரும் வைராக்கியம் ஆண்டுக்காக எழுந்தோம். ஒவ்வொருவரும் மரத்தோடு ஜோபிக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இந்த காலை வேலையில அந்த உற்சாகம் உங்களுக்குள்ள வரணும். உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா சத்தமா சொல்லி அலையே சொல்லு, கடத்த வைக்கும் சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய நாம மகிமை அடைட்டோம். இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய செய்தி நம்ம எந்த அதிகாரம் எந்த பிசாசனுடைய கிரியைகளாக இருந்தாலும் அதை 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 மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்துருக்கார். நம்முடைய கரத்துல நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நிறைய இடத்துல கேள்விப்படுறோம், விசாசுக்கு ஜோம் பண்ணா, விசாசு உள்ளவங்களுக்கு ஜோம் பண்ணா, விசாசு கட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஜோம் பண்ணா, என்ன ஆயிடுதான் அது அவங்கள போய் தாக்குதுன்றாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? அதனால அவங்களுக்கு நன்மையே இல்லை. அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஜபிக்கிறதுக்கு பயந்து விலகி போயிடுறாங்க. இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க, என்ன காரியம் நடந்தாலும் அது விசாசு. விசாசு எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கா பாத்தீங்களா? எல்லாம் இது நான் செய்யணும்னு நினைக்கல, ஆனா பிசாசு தான் என்ன தூண்டி செய்ய வச்சு. நான் பேசணும்னு நினைக்கல, ஆனா என்ன பிசாசு பேச வச்சா. இதை யார் செய்யறது? பிசாசு. அப்ப யாரு? இயேசு என்ற இயேசுடைய நாமத்தை ஒதுக்கிட்டு விசாசனுடைய கிரியைகளை பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டுட்டுமோ அவருடைய பிள்ளையா நம்ம மாறிடும். அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும் போது அந்த கிரியைகளை எதிர்க்கிற அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்காரு. ஆனா நாம் அந்த வார்த்தையை அறிக்கை செய்யாதபடிக்கு, நம்ம விசுவாசத்தின் வார்த்தை அறிக்கை செய்யாதபடிக்கு நம்ம விசுவாசனுடைய அவருடைய கிரியைகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய கிரியைகளை அறிக்கை செய்யறோம். எனக்கு சோதனை வந்தா பிசாசு, எனக்கு வியாதி வந்தா பிசாசு. ஒரு வழியில அவன் கிரியைகள் செய்கிறது உண்மையாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற காரியம், அந்த கிரியைகளை அழிக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்த, இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தணும். நான் சொல்ல, இந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தும் போது பிசாசு என்ன செய்கிறா? நம்ம விட்டு ஓடி போயிடும். இதுதான் உண்மை. இது நம்ம பயன்படுத்தாத படிக்கு நம்ம சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆனால் இது பிசாசு பிசாசு பிசாசுனா அந்த கிரியையில மாற்றமே வர, அந்த பிரச்சனைக்கு முடிவு வர, அதில் மேலும் மேலும் தான் பிரச்சனை வரும்.
அவ சோர்ந்து போயிட்டாங்க இனி எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான் இன்னாத பலவீனத்தை அதிகரிப்பான் இன்ன விசுவாசத்தை குறைப்பான் இன்ன தேவன் பக்கத்துல நெருங்க விடாதபடிக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கிடுவான் அதன் பிறகு நீங்க தேவனை தேட முடியும் இதான் அவருடைய தந்திரம் இதான் அவன் பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் எவனை விழுங்கலாம் எப்படி தேவனை விட்டு பிள்ளைகளை பிரிக்கலாம் எப்படி அவர்களுக்கு தீங்க விளைவிக்கலாம்ன்றது அவர் செய்யுது ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றது நீங்க பயப்படாத படிக்க அதிகாரி இயேசு என்ற நாமத்துல பிசாசுகளை கட்டும் போது அதனுடைய கிரியைகள் கட்டப்படும் அது உண்மை அது உண்மை நீங்க அதை செய்யணும் எனக்கு இந்த ரெண்டு மூணு நாளா முட்டியில நல்ல வலி ஏற்பட்டுச்சு சண்டே நான் சர்ச்சில் கம்யூனியன் சர்வீஸ்லையும் நல்ல நேர் மூட்டி போட்டு தான் கம்யூனியன் எடுத்தேன் நல்ல பலன் இருந்துச்சு திங்கக்கிழமையும் நல்லா நாங்கள் ஜோம் பண்ணோம் எல்லாம் எல்லா திரும்பியும் கொடுத்தேன் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பலவீனம் என்னுடைய காலையில் வலி ஏற்பட்டது என்னால் கீழே கூட உட்கார முடியல உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வலி வந்துச்சு ஆனால் நல்ல கத்தருடைய கிருபையால் இந்த கூட்டத்திற்காக வாரத்தோடு ஆண்டு ஜெபிக்க கிருபை செய்த உபாசம் இருந்தேன் ஒரு வாரம் உபாசம் இருக்க கிருபை கொடுத்தேன் இருந்துதான் ஜெபிக்க கிருபை நிச்சயமாகவே எந்த பலவீனமா நம்மளை சேதப்படுத்த அதுக்கு அதிகாரி ஜெபிக்க கிருபை கொடுத்தேன் ஆனால் அதே நேரத்தில் எனக்குள்ள இதனுடைய தந்திரங்கள் எனக்கு புரிஞ்சது ஆனால் நான் சொன்னேன் படி ஏறி நம்ம இந்த ஊழியத்தை தடை பண்ணுறது பிசாசு தந்திரம் அவன் ஜெயிக்க மாட்டான் கட்டாயமாக நான் பெல்லனோடு நான் இந்த காரியத்தை நாங்கள் மேலே ஏறி நான் தேவனுடைய வார்த்தை அந்த ஊழியத்தில் தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நம்ம செய்ய கிருபை தர இதுதான் விசுவாசம் அவன் ஜெயிக்கவே கூட அவன் தோற்கடிக்கப்பட்டவன் இயேசுவின் ரத்தத்தால் அவன் சிந்தி அவர் அந்த விசுவாசத்தை கிரியை தலையை நசுக்கியிருக்க அவன் மேற்கொள்ளக்கூடாது இயேசு சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார் அதிகாரத்தை நம்ம தான் மேற்கொள்ளணும் நமக்கு தான் ஜெயம் வரணும் ரெண்டு நாட்கள் என்னால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வழி ஆனா என்னுடைய விசுவாசம் நடக்க முடியன்ற நல்லா ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய கிருபையால இன்றைக்கு தேவன் எனக்கு படி நேற்று யார கிருபை செய்தார் இன்னைக்கு யார் கிருபை செய்தார் நிற்க எல்லா என்னுடைய வேலைகள் தடைப்படாத படிக்க அந்த வழியோ வேதனையோ என் வேலையை தடை பண்ணவே ஹல்லேலூயா அதுதான் தேவன் நம்ம கொடுக்கிற கிருபை தேவன் நம்ம கொடுக்கிற இறக்கம் ஆகையால நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நிலைமையில வரும்போதும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் இந்த காரியம் உங்களுக்கு சொல்றீங்களே பிசாசால வந்தது சொல்றீங்களே ஆனா சொல்லுங்க இந்த காரியத்தை இயேசப்பா உன் தலையை நசுக்கி இருக்காரு நீ ஜெயம் கொள்வதில்ல உன் கொல்லவர் முறிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை காட்டுங்க ஒரு உன்னத கிருபை அவங்க மேல இறங்கும் ஒரு உன்னத வல்லம் அவங்க மேல இறங்கும் ஒரு உன்னத பலன் உங்க மேல இறங்கும் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வாட்டி என்னுடைய மகன் படிச்சு செவன்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எனக்கு தலைவலின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான் அடுத்த நாள் அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாம் வந்த உடனே அம்மா எனக்கு தலைவலிக்குது முகமே ஒரு மாதிரி இருந்துச்சு சரி சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ போய் படித்து தூங்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க அவன் போய் படுத்து தூங்கிட்டான் ஆனால் தூங்குற நேரத்தில் என் மனசில் ஒரே பாரம் அவனுக்கு அவன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு பாவமாக இருந்துச்சு அவன் தூங்கின பிறகு திரும்பி நான் அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் அவன் மேலே கையை வச்சு ஜெபிச்சேன் ஏசப்பா அவனுக்கு தலைமையில தெளிக்குங்க சொல்லி அப்போ பார்த்தா நல்லா நான் வளர்றேன் ஒரு கருப்பாக ஒரு உருவம் வந்து நின்றுட்டு அது என்னை பார்த்து கேட்குது உன்னால் ஜோம் பண்ண முடியுமா நீ ஜோம் பண்ணிடுவியா அப்படின்னு என்ன இடத்துல பேசுவேன் அப்போ நான் சொன்னாதான் பிசாசனுடைய கிரியை தெரிஞ்சு அதன் பிறகு அவன் மேலே கையை விட்டுட்டு அதே அறையில் முழங்கால் போட்டு ஒரு மணி நேரம் ஜோம் பிசாசின் தந்திரங்களை கட்டி ஜோம் பண்ணி அதன் பிறகு அவனுக்கு கத்தரோட பலவீனத்தை நீக்கினான் ஆகையால எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பிசாசனுடைய கிரியைன்னு தெரியும் போது நீங்க உஷாரி நீங்க அதை பார்த்து இது இப்படிதான் ஆகுமோ இவ்வளவுதானே என்னுடைய வாழ்க்கை நினைக்காதீங்க இதுக்கு பிறகு
தீங்க ஒரு புது கிருபை இறங்கினவங்க தேவன் பாப்பார் அந்த உள்ளத்தை பாப்பார். ஐயோ என் மகா இதுல இவ்வளோ வைராக்கியமாக என் வார்த்தையை விசுவாசிக்க என் வார்த்தையை நம்புறா, அதன்படி அவ கட்டி ஜோம் பண்றாங்க, அவளுக்கு நானே உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கி வருவார். இறங்கி வருவார் அந்த பிசாசு கிரியைகள் நான் அவள் சோர்ந்து போயிருக்கா, அதுலயும் அவ விசுவாசத்தோடு அதை கட்டி ஜோம் பண்றாங்க. அவள் மீது என் கரம் படட்டும், என் கிருபை இறங்கட்டும்னு சொல்லார். அப்படியே வந்து இறங்கிருக்கு, அப்படியே தீவிர கரணம் ஆளுகை விஷயம் அந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவருடைய பலன் நம்ம மேல சரீரத்துல இறங்கும் போதே நமக்கு பயம் இல்லை. கடுமையான ஒரு சகோதரி தெரியும், அவங்களுடைய சரீரத்துல பயங்கரமான ஸ்பைனல் கார்டில் அவங்களுக்கு பலவீனம், நரம்பு சம்பந்தப்பட்டது. ஆனா அவங்க நல்லா இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனா கடவுளுக்குள்ள நல்லா இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிசாச பலவீனத்தை உண்டாக்கலான்னு என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வாட்டி அவங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் அவங்களுக்கு சரீரம் பலவீனதான் என்று சொன்னாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும் என்ற வார்த்தையை கொடுத்தார். நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் அந்த தர்ற மாதிரி தெரியல இந்த வியாதிக்கு, ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்க சரீரத்தில் இருந்த பலவீனம் உங்களை சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு புது பலன் ஆண்டருடைய பலனே உங்க மேலே இறங்கும். எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அதே பலன்ல தான் ஓடும், எல்லா காரியங்களும் அவங்களால செய்ய முடியுது, ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அதான் சொல்றேன், நம்ம பலனை நம்ம சரீரத்துக்கு இந்த பலனை காட்டிடும், கர்த்தருடைய பலன் இறங்குச்சுன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும். வியாதியால ஒண்ணு நம்ம சரீரத்தை சேதப்படுத்தாதுக்கு அதிகாரம் இல்ல. விசாஸ் நினைச்சுக்கிட்டான் அவங்களுக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டு அவங்க எப்படி ஜோம் பண்ணுவாங்க என்ன செய்வாங்க, தேவநாம மூலம் தூஷிக்கப்பட நினைச்சான். இன்னைக்கு தேவநாம மூலம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஹல்லேலூயா. அவர்கள் மூலம் அவர்கள் ஊழியத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்க ஆண்டவருக்காக. அற்புதத்தின் தெய்வனவர், பலவீனத்தை கண்டு பயப்படாதீங்க, வியாதியை கண்டு பயப்படாதீங்க, உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன் உங்களோட தான் இருக்கான். விசாசானவன் என்ன செய்யறான், நமக்கு இப்படி வெளியே தான் இருக்கும், வெளியில இருந்துகிட்டே நமக்கு என்ன செய்யறான், நம்மளை பயமுறுத்திக்கிட்டே நமக்கு எதையாச்சும் ஒன்று செய்யணும்னு அவன் நினைக்கிறான். எப்படா உள்ள போலாம், எப்படா உங்க வாழ்க்கையை சேதப்படுத்தலாம், உங்க குடும்பத்தை சேதப்படுத்தலாம், உங்க ஆவிக்குரிய காரியத்தை சேதப்படுத்தலாம், உங்க ஜெப ஜீவியத்தை சேதப்படுத்தலாம் நினைப்பான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்ம உள்ள இருக்கிறபடியால அவன் வெளியே நின்றுட்டே உள்ள வர முடியாம தத்தளிக்கிறான். அதிகாரம் அதையாவது வெளியே நிக்கிறான், அந்த வெளியே நிக்கிற கிரியவே இப்படி இருக்கு. சிலருக்கு அசுத்தாவை என்ன செய்யுது, உள்ளயே வந்து அப்ப எப்படி வருது, அவருக்குள்ள அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லை, ஜெபம் தேவனை அறியாத ஒரு மனுஷன், தேவனை அறிஞ்சு தேவனை பின்பற்ற முடியல, தேவனுக்கு பிரியமா வாழல, அதனால உள்ள வரும், அதனால உள்ள வரும். ஆனாலும் அவன் என்ன செய்யறான், தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல இருக்க முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிரசனம் இருக்கிற இடத்துல அவனால இருக்க முடியல, அளக்களிக்க ஆரம்பிச்சிடும். தேவன் இருக்கிற இடத்துல வர முடியுமா? அன்னைக்கு அப்படிதான் ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வீட்டில் இருக்கும் போதே சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தோம், தேவனுடைய காரியங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே அலக்கழிக்கிறப்போ விக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. ரசிக்கப்பட்டாங்க, சர்ச்சைக்கு போகிறாங்க, விக்கல் ஆரம்பித்த உடனே அந்த விக்கல் வர வர நான் அதை கட்டி ஜபிக்க ஆரம்பித்த உடனே ஆட ஆரம்பிச்சிட்டேன், ஆட ஆரம்பித்து அந்த அந்த கிரியைகளை இயேசு நாமத்தில் கட்டும் போது அதை அடங்குது. ஹல்லேலூயா. அது சொல்லுது அந்த வயிற்றுல அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிள்ளை பிள்ளை இல்லாத ஆக்கி வச்சிருக்கிறது, பலவீனத்தை உண்டாக்குறது நான் தான் சொல்லுவேன், எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். அப்போ அதுக்கு இடம் கொடுக்கறதுனால அது வருது, அதுக்குதான் அவங்க சொல்றாரு. ஆவியில அண்ணலாம் தேவனுடைய வார்த்தையில உறுதியா இருக்கு, தேவனோடு இணைந்து கொள்ளணும். எங்க பார்த்தாலும் உலகத்துல
போராட்ட பிரச்சனைகள் வர காரணம் என்ன? இயேசு சுவாமியுடைய பிரசனமும் தேவனுடைய வார்த்தையும் அவர்கள் உள்ளத்துல இல்லை. அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, இப்படியாக எழும்பி தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. பிசாசாகாம அவர்களை கொண்டு செய்யறாங்க. அப்போ இன்னைக்கு அப்படிதான், நீங்க இந்த சாத்தூர் பட்டணத்துல இருந்து நம்ம எல்லாருக்காக ஜெபிக்க தான் வந்திருக்கோம். ஆனா ஜெபிக்கிற வேலையில இந்த இடத்துல இந்த பட்டணத்துல எத்தனை தீய சக்தி இருக்கிறீங்க, ஆனா அது ஜெயிக்கணும். அதை கட்டி ஜோமனு தான் வந்திருக்கோம். நானே உற்சாகம் இல்லாம உட்கார்ந்துருக்கேன். இதுல நீங்க பிசாச வர கட்டி ஜோமனுங்க, எப்படி கட்டி ஜோமனு இருக்கிறீங்களா சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னும் செய்யணும். நீங்க பிரசாதப்படிக்க ஆண்டவர் கிட்ட முழங்கால போட்டு வாயை தரேன். பசு தாவியான நமக்காக வேண்டுதல் செய்வோம், பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வோம். தாவியான ஜோமனும் போது பிசாசு கட்டப்படுமா கட்டப்படாது? நிச்சயமாகவே கட்டப்படும், நிச்சயமாகவே கட்டப்படும். இதுடைய கிரியைகள் அழிக்கப்படும். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம இந்த இடத்துல பார்க்கறோம், இத்தனை பேரு தேவன் உண்மையான தேவனுக்கு தேவனை பின்பற்ற முடியாம அவர்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை அவர்களுக்கு அது மேல ஒரு பக்தி அப்படி சொல்லி போற ஜனங்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் இந்துக்களுடைய கோயில பாருங்க, அங்கதான் கூட்டம் ஜாஸ்தி. அவங்களுக்கு அதில் வர ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி வைரத்துல போறாங்க. உண்மையான ஜீவன் உள்ள தேவனை வழிபடும் பக்தி வைராக்கியத்தோடு வர ஆட்கள் வரும். அதான் இருக்கிறது. அந்த பாரம் இல்லை. எல்லாருக்கும் என்ன வேணும், இன்னைக்கு என்ன தேவை அது எனக்கு கிடைச்சா போதும், என் குடும்பத்துல இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும். யாரை பத்தி கவலை, யாருடைய வாழ்க்கை பத்தி நமக்கு கவலை, எந்த குடும்பத்துல யார் எப்படி கஷ்டப்பட்ட நமக்கு என்ன அப்படி சொல்லி நம்ம இன்னைக்கு ஒதுங்கி ஒதுங்கி போறோம். நம்ம குடும்பம் நம்ம வீடு, அவங்களுக்காக அதுவே எங்களால் ஜோமன முடியல, இன்னும் மத்தவங்களுக்காக நான் எப்படி போய் ஜோமனேன் அப்படி சொல்லி நீங்க நினைக்கிற இல்ல. நீங்க மத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போதுதான் உங்க சிறை இருப்ப கத்து மாற்ற முடியும். உங்களுக்குள்ளதான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்க. நம்மளே ஜோமனாகி யார் ஜெபிக்க முடியும், யார் திறப்பின் வாசல் வந்து நிற்க முடியும், யார் மன்றாடி ஜெபிக்க முடியும், யார் தேவனுக்கு நேர விண்ணப்பத்தை ஏறெடுக்க முடியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன ஜபமும் வெளியேறப்பட்டது. நீங்க அதை செய்ய 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 பார்க்க ஒரு மாற்றங்கள் வரும் உங்க குடும்பத்துல. உங்களுக்கு அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அதிகரிக்கும், உங்களுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் வரும், உங்களுக்குள்ளே ஒரு பாரம் வரும். நீங்களே என்ன செய்வீங்க, தனி ஜபத்திலோ குடும்ப ஜபத்திலோ மற்ற யாரோட சேர்ந்து ஜபிக்கிற வேலையில நீங்க பாரத்தோடு ஜெபிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட கிருபைகள் ஆண்டவரை நீ கூட்டு வரும் உங்க மேல. ஆகையால் தான் ஒன்றை நம்ம சேதப்படுத்தாது. ஆகையால் நீங்க பிசாச பார்த்து பயப்படாதீங்க, பிசாச கிரியைகளை பார்த்து பயப்படாதீங்க. அது எதிர்த்து நில்லுங்க, அதோடு போராடுங்க. அது எந்த வழியில வேணாலும் வரலாம், எந்த வடிவிலையும் அது கிரியை செய்யலாம். எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை நாளும், பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்துல ஒரு ஐக்கியம், பிள்ளைகள் தாயை தாய் தகப்பனை நேசிக்க முடியல, தாய் தகப்பன் பிள்ளையை நேசிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியாக பிசாசான எல்லாரையும் பிரிக்க பார்க்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரே சபைக்கு போறவங்க கூட இருக்க மாட்டாங்க. பிள்ளை ஒரு சபை, தாய் ஒரு சகை சகை இப்படி போறவங்களும் இருப்பாங்க. அப்ப எப்படி ஒரு ஐக்கியம் வரும், எப்படி அவங்க ஒரு ஒரு மனதோடு கட்டி ஜெபம் பண்ண முடியும், எப்படி விசுவாசம் எதிர்க்க முடியும்? அவங்க குடும்பத்திலே ஒரு மனது இல்லை, அவங்க குடும்பத்திலே ஒரு ஐக்கியம் இல்லை. இந்த வீட்டுக்குள்ள எப்படி நம்ம தேவ பிரசனம் வர முடியும்? குடும்பமாக ஐக்கியமாக யோனா குடும்பத்துக்கு தேவனுடைய கிருபை கிடைச்சதுன்னு தான் போட்டிருக்கு. தேவனுடைய கிருபை, கிருபை நிமித்தம் தான் பிழைக்கப்பட்ட குடும்பமா. அப்ப ஆண்டவர் விரும்புறதே நம்ம ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவருக்காக தேவ கிருபையை பெற்று விசுவாசத்தை எதிர்த்து ஜெயித்து நல்ல ஜபத்துல வென்று ஒவ்வொருவரும் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கைக்குள்ள குடும்ப குடும்பமாக பரலோம். ஹல்லேலூயா. நம்ம மற்ற தேவன் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும் சொல்லியிருக்க.
நம்ம அதை செய்யறதுல ரட்சிக்கப்படலாம். அதான் வித்தியாசம். அதை நம்ம சுதந்திரிக்கல. இல்ல அதுக்குள்ள காரணம் என்ன? மாம்சம் போராடுது. பலவீனம். இதுதான் எதிர்க்க பலன் இல்லை. எதிர்த்து நிற்கணும் இயேசு நாமத்தில். நீங்க நிக்கிற வேலையில கட்டாயம் ஜெயிக்கணும். வேத வசனம் அதான் சொல்லியிருக்குது. இயேசு நாமத்துக்கு முன்பே எல்லா முழங்கால்களும் உடங்குமா? எல்லா முழங்கால்களும் உடைக்குதா? உடங்கோ. அதுதான் தேவனுடைய சுத்தம். தேவனை பார்க்கும் போதே அது அலறி அடிச்சது அடங்கு. தேவன் காற்றின் கடலையும் போல அமைதியாயிரு சொல்ற. அந்த காற்று கடலை ஏன் வருது? அழிக்க வருது. ஆனா அது சொல்ற நீ அமைதி. அது அழிக்க பயமுறுத்தி வருது. வரதாருடைய வேலை. அது சேதப்படுத்த அதுக்கு அதிகாரம் இல்லை. ஹாலேலூயா. அதை கட்டி அதை அமைதியாயிரு சொல்ற அதிகாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஹாலேலூயா. நீங்க நம்ம அப்படி ஜெபிக்க ஜெபிக்க எத்தனையோ உயிர்களை காப்பாற்றலாம். ஆத்மாக்களை காப்பாற்றலாம். எத்தனையோ ஆத்மாக்களை அக்னியில போகாதபடி நம்ம தூக்கி எடுக்க முடியும். நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம நடத்த முடியும். நம்ம செய்யற ஜபம் நீங்க நான் ஜபம் பண்ணா கேட்கப்படுமா? நீங்க ஒருவேளை கேட்கலாம். கட்டாயம் கேட்கப்படும். அவர் பட்சபாதம் பார்க்கிறவரே அல்ல. அவர் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்பாருன்றதா வேதவசனம் சொல்லு. அக்கால நீங்க ஜபம் பண்ணுங்க. நீங்க சொல்ற சில சில காரியங்கள் ஜபித்து போய் ஒரு ரெண்டு பேர் கூட பேசி பாருங்க. அவங்க தொடப்படுவாங்க. ஜெபிக்காம பேசுனீங்கன்னா தொடப்படுவாங்க. ஆண்டவர் இல்லாட்டி ஒண்ணு சேர்ந்து ஆண்டவர் கூட வரும்போது நீங்க போய் பேசுங்க. ரெண்டு வார்த்தை பேசுங்க. அவங்களோட நீங்க இடைப்படுங்க. அப்பொழுது அவங்க உள்ள கட்டாயமாக தொடரும். ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். பெரிய கூட்டத்துல நின்றுதான் பிரசங்கம் பண்ணாதான் ஆத்மாக்களை நம்ம மீட்க முடியும்ன்றதுலாம் இல்லை. நீங்க தனியா பாக்குற ஒவ்வொரு ஆளை பாருங்க. அந்த ஒரு ஆளுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. அந்த ஒரு ஆள் அவங்களுடைய பாரத்தை நீங்க சுமந்து போங்க. அவங்களுக்காக பாரப்பட்டு ஜோம் பண்ணுங்க. அவங்களுடைய கட்டுகளுக்காக அவங்களுடைய பிசாசின் கிரியைகளுக்காக அழைக்கப்பட நீங்க ஜோம் பண்ணுங்க. அந்த ஒரு ஆத்மா தொடப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை கொண்டு ஒரு ஆத்மா வந்தாலும் ஒரு ஆத்மா பரிபூர்ணமாக தேவனுக்குள்ள போகிற ஆத்மாவா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு 10,000 பேர் இந்த இடத்துல கூடி வந்து 10,000 பேரும் தேவனை செய்தி கேட்கறதோட போயிட்டாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு காரியத்தை வந்து கேட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது பயன். அந்த ஒரு ஆத்மாவை நம்ம பயனுள்ளதாக கொடுப்போம். அதுதான் முக்கியம். நான் அந்த இடத்துல வெள்ளிக்கிழமை முதல் முதல் வெள்ளிக்கிழமை கூட்டத்தை தான் நடத்துறோம். அந்த கூட்டத்தில் ஒரு அருமையான சகோதரி முதலாவது அவங்கதான் ரட்சிக்கப்பட்டான். சகோத்ரா சிஸ்டர் சொல்லிட்டு அந்த சிஸ்டர் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டான். பயங்கர ஹிந்து. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஆண்டவனா எதிரும் பத்தி அவங்களுக்கு ஒரு இதே இல்லை. ஆனால் ஹிந்து இதில் பயங்கரமான காரியங்களை அவங்க சாட்சியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அந்த கடவுளுக்காங்க. எனக்கு அவங்களை யாருன்னு தெரியாது. ஆட்டோ மட்டும் நாங்கள் எடுப்போம். ஆட்டோ மட்டும் தான் எப்பயாவது நாங்கள் போகும்போதெல்லாம் ஃபோன் அடிப்போம் வருவாங்க. அந்த சிஸ்டரை நான் பார்த்ததில்லை. அந்த சிஸ்டரும் என்ன பார்த்ததில்லை. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு வாரம் இந்த ஆட்டோ ஓட்டுற இவங்க வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அந்த சிஸ்டரை பே ப்ரே வர சொல்லணுன்றது தான் என்னுடைய வாரம். எப்படியாவது ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆகணும் சொல்லி நான் என்ன செஞ்சேன். ஃபோன் அடிச்சு பேசினேன். சிஸ்டர் யாருக்கும் தெரியாதனாலும் பேசுவேன். சிஸ்டர் எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடக்கு, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு இருக்கிறேன். அவங்க என்ன செஞ்சாங்க, முதல் நாள் வரல. முதல் வாட்டி ப்ரேயருக்கு அவங்களுக்கு ஏதோ வேலையாயிடுச்சான். ரெண்டாவது வாட்டி அவங்களாவே வந்தாங்க. அவங்களே வந்து அப்போ ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு. யார் என்னை கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா வேற வேற ஒருத்தரும் வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டது யாருமே அவங்களுக்கு தெரியாது. அது கடைசியாக தான் நான் ஜெபிக்க அந்த சமயம் தான் நானாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்னை நினச்சி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினாங்க. கத்தர் அவங்கள என்ன அவங்கள அழைத்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்து தொடர்ந்து அவங்களாக இருந்தாங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்துறதே எனக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதா வேலை. என்னை கட்டாயப்படுத்தி நீங்கள் வாங்க, நீங்கள் என்னுடைய எங்களோடு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எதையும் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் கத்தர் கிரியேஷனா, கத்தர் கிரியை செய்யாவிட்டால் நீங்கள் எங்கே கூப்பிட்டு அவங்க வந்து என்ன செய்யும்? நான் உங்களுக்காக மட்டும் நான் ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். பயங்கரமாக அந்த ஒரு பொழுது இருக்கிறது அந்த விரதம் இருக்கிறதுனால தீவிரமாக இருந்தார். அப்படிப்பட்ட அவங்களை கத்தர் தொட்டார், அவங்களை ரட்சித்தார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்க கட்டுகளை அறுத்த தேவன் அவங்கள சாட்சியாக கொண்டு வந்தார். கத்தர் அவங்க அபிஷேகம் பண்ணார். அவங்களாவே ஏஜி சபைக்கு அவங்க தெரிஞ்சுட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்க சாட்சியாக இருக்காங்க. இந்த ஊழியர்களாக சபைகளோடு சேர்ந்து ஊழியத்தையும் செய்கிறாங்க.
இதுல என்னன்னா எந்த சூழ்நிலை உழைக்கணும்ல அவருடைய மகன் 21 வயசு அவனுக்கு 20 வயசு இப்ப நினைக்கிறேன் தேன் மேல இருந்து அவன் அவன் கீழே விழுந்துட்டான் விழுந்துட்டு அவனுக்கு சுகம் கிடைக்கல கத்தர் அவனை எடுத்துக்கொண்டு அவன் ரொம்ப நாசிக்கா இருந்தான் அந்த சூழ்நிலையில அவன் எழுந்து தேவனுக்கு சாட்சி சொன்னான் ஹல்லேலூயா 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 இதுதான் அவரோட கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கத்தா அவரை பரலோகத்தில் அவங்களோடு சில கரைகளை நடு நடுவில் பேசுவேன் எந்த சூழ்நிலையில் அவன் நெருக்கத்தின் பாதையில் போவதெல்லாம் பேசுவேன் தேவன் அவர்களை பலப்படுத்தி பலப்படுத்தி அவங்க மூலம் அவங்களே தனியாக போய் பிரசங்கம் பண்ணி ஊழியத்தை செய்கிறாங்க அவங்க சபைக்காக தேவன் நடத்துகிற விதம் பார்த்தீங்களா ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறவங்களை நான் விடுதலையாக்க போதே அவர்களை ஆண்டவர் பரிபூர்ணமாக கொண்டு வர அதுதான் உண்மை அதுதான் அதான் என்னுடைய வாஞ்சை எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்றேன்றது எனக்கு வாஞ்சை இல்லை எனக்கு வேண்டியது என்னிடத்துல வருகிறவங்க ஒரு ஆத்மா கூட ஆதார் நரகத்துக்கு போயிடப்படும் பிசாசு வஞ்சித்தரப்பட பிசாசு அவங்க கட்டிடப்பட அவர்கள் எல்லாருமே தேவனுக்காக விரும்பி பிரகாசிக்கணும் தேவனுக்காகவே பிரகாசிக்கிற வேலையில தேவனுக்காக வைராக்கியமாக ஜெபிக்கணும் அவர்கள் பிசாசை எதிர்க்கிறவர்களா மாறு நான் மட்டும் மாறக்கணும் என்கிட்ட வர்றவங்க அத்தனை பேர் அந்த வல்லமை பெறும் அத்தனை பேர் மேல தேவன் அந்த கிருபையை ஊற்றணும் அவங்க எங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க தேவன் சாட்சியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவன் அதான் செஞ்ச இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் போகிற இடத்துல எல்லாம் நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார் போட்டிருக்கேன் விசாசம் பிடித்தவர்களை விடுதலையாக்கினார் சுவிசேஷம் சொன்னார் உபதேசமாக பேசினார் அங்கங்க ஆட்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு எழுப்பிக் கொண்டே வந்த அவங்கள ஆத்மாக்கள் தொடப்பட்டது அவர்கள் விடுதலையானார்கள் இதுதான் நம்ம ஊழியம் இதை தவிர இயேசுக்காக தான் செய்யணும் இயேசுவின் நாமம் மகிமையடையணும் இயேசப்பா எதற்காக வந்த இயேசப்பா எதற்காக அவர் சிலுவையில் அறைஞ்சார் அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அதனால அவர் நன்மை என்ன இதுதான் என்ன செய்கிறார் பிசாசு நம்ம தந்திரமா எல்லாம் பிளாக் பண்ண இதை செய்ய விடாத கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஒரு ஐக்கியத்தை மர விடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கான் இல்ல சுய வாழ்கை செய்யக்கூடாது சுயமாளுகை செய்யக்கூடாது அப்படி செய்யும் போதே நம்மளால விசுவாசம் எடுத்து நிற்க முடியும் நம்ம ஜெயம் பெற முடியும் வேற வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் இதுதான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார் ஆகையாலே நீங்க செய்ய நீங்க சொல்லுங்க இசப்பா என்ன இது கிடைச்சி இசப்பா என்ன நான் எப்படி ஜோ பண்ணுறேன் நான் எப்படி எனக்கு வர்ற பிரச்சனை மேற்கொள்ளணும் எனக்கு வர்ற சோதனை எப்படி மேற்கொள்ளணும் அதுக்கு எனக்கு எப்படி திரும்ப கொடுங்க நீங்க தான் சொன்னீங்கப்பா விசாசம் எதிர்க்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா அந்த அதிகாரத்தை தான் தேவன் சொல்ற ஏசையா 27:3 அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி வரும் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகல நம்மள பாதுகாப்பாராம் ஒன்றுங்க சேதப்படுத்தாத இருக்கிறதுக்கு அவரே நம்மள பாதுகாக்கிறாராம் அப்ப நம்ம விழுகிற வேலையில எல்லாம் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை மன்னாவை கொடுக்கிறார் வேதம் என்ற மன்னாவை கொடுக்கிறார் எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அவர் இறைக்கு வர இறைக்கு வந்து நம்மளை சோர்வெல்லாம் நீக்கி நம்மளை பலப்படுத்தி கட்டி எழுப்பி உலகாவே நீர்மகளே உலகாவே நீர்மகளே எழுவே என்று சொல்லி நம்மளை அவரை எழுப்பி விடுகிறார் அவர் பாதுகாக்கிறார் அவருடைய சக்தியை நிழலுக்குள்ள நம்மளை வச்சிருக்காரு அவர் ரத்த கோட்டைக்குள்ள மறைந்திருக்காரு ஏன் பயப்படணும் ஏன் நம்ம விசாச கடை அழறணும் உங்களுக்கு பிரச்சனை வருதா அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க இந்த பிரச்சனை எனக்கு எதுவும் செய்யாது இதுல எனக்கு விடுதலை உண்டு இந்த காரியம் எனக்கு ஆசீர்வாதமாக முடியும் எப்பொழுதும் ஆண்டவர் நல்லதே பேசுவார் பாசிட்டிவா பேசுங்க நெகட்டிவா பேசவே பேசாது
பாருங்க
நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அழைப்பு கொடுத்தன அத்தனை. அதுல என்ன ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா அவங்களுடைய ஆடு மாடு எல்லாம் உபவாசத்துல இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாரம் தேவனை எப்படிலாம் அவங்க மதிச்சு அவருக்கு வந்து கணத்தை செலுத்திருக்காங்க பாருங்க. நம்பிக்கையோட நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. உங்க ஜெபம் வெளியேறப்பட்டதா மாதிரி கண்களை முடிச்சு வைப்போம்.
ஹalleluya. Hallelujah. Hallelujah. Jesus. Jesus. Hallelujah. Hallelujah. Yes, Abba. இங்கே எங்களுக்காக உங்களையே கொடுக்க கொடுத்தீங்க அப்பா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறதுல குறைவுள்ளவர்கள். விசுவாச கட்டுறதுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க. அவங்க கட்டி ஜெபிப்பாங்க சொல்லி விசுவாசமான ஆவின் கண்களை கூடாக்கி வச்சிருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து விடுதலாக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் கட்டி வச்சிருக்காங்க. ஆகையால தன்னுடைய காரியங்களுக்காக அவனால் சரியானவன் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியல. எப்படி ஆவிக்குள்ள நிறைஞ்சு எப்படி விசுவாசம் எதிர்க்கணும்னு தெரியல. இன்னைக்கு அவங்களுக்கு கிருபை வேண்ட மாட்டோம். அந்த பிசாசு அவங்களை சேதப்படுத்தாது என்பது அவங்களுக்கு தெரிய அவருடைய ஆவியின் கண்கள் இன்னைக்கு திறந்திருந்தே சொல்வா. ஜெபம் அந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல. இத வஞ்சனமா பிசாசு கட்டி வச்சிருக்கான். அவருடைய காரியத்தில் அவருடைய பூமி உருகி ஒன்றுமில்லாத போகிறது நிமித்தமாக தேவன தேடவில்லை. முறையாக தேட முடியல. அவருக்கு கிருபை காட்டுதப்பா. வந்த ஒவ்வொரு மேல ஊட்டம் இதன் மூலம் குடும்பத்தினுடைய சிறையிருப்பையும்